அனைவருக்கும் அன்பு வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி ஏராளமான காமெடி இருக்குது, ஆனால் அண்ணன் அரசியல் ஞானி ராகுல் காந்தி அவர்கள் இல்லை. இதுதான் இருக்கா இல்லையா அப்படின்னு கேட்குறீங்களா? இல்லை, இது வேறு ஒரு விஷயம். ஆனால் உங்களை மாதிரியே எடித்த தம்பிக்கும் ஒரு பெரிய ஆச்சரியமாக இருந்தது. சார், அண்ணன் இல்லாமல் எப்படி சார் காமெடி அப்படின்னு பார்க்க தானே போகிறீங்க? ரைட், இந்த இருக்கு இல்லை அப்படின்றது தமிழகத்தில் அதிமுக பாஜக கூட்டணி இருக்கிறதா இல்லையா, ஒரு பக்கத்தில் இல்லை ஆனால் இருக்குன்னு சொல்லி நிற்கிறாங்க, இது அதிமுக சைடில். இன்னாண்ட பக்கம் இருக்குது ஆனால் இல்லைன்னு சொல்லி நிற்கிறாங்க, இது பாஜக சைடில். நாங்கள் எஸ்ஜே சூர்யா காமெடி மாதிரி இருக்குது அப்படின்னு பார்க்குறீங்களா? இல்லை, அதை விட பயங்கர காமெடியாக இருக்குது அது. பட்டு நான் தெளிவாக சொல்கிறேன், நல்லா குழம்புங்க. முதல்ல அதிமுக எடுத்துப்போம். அதிமுகவை பொறுத்த வரைக்கும் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வரைக்கும் அந்த மூத்த தலைவர்கள், நிர்வாகிகள், முன்னாள் மந்திரிகள் அவங்கெல்லாம் என்ன சொல்லியிருந்தாங்க? பாஜகவோட சேர்ந்ததுனால எங்களுக்கு மைனாரிட்டி ஓட்டு கிடைக்கல, அதனால தான் நாங்கள் தோற்று போனோம், பாஜக இல்லைன்னா நாங்கள் ஜெயிச்சிருப்போம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இது கூட நம்ம ஒரு கவுண்டர் கொடுத்துருந்தோம். அந்த ஓட்டு வித்தியாசம் அப்படின்றது மிக குறைந்த அளவில் தான் இருக்கிறது. இதோ பாஜகவோட சேர்ந்ததுனால மைனாரிட்டி ஓட்டெல்லாம் அந்த பக்கம் போயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஃப்ரென்ஸ் ரொம்ப பெருசாக இருந்திருக்கணும்ல. அது இல்லைன்னும் போது அத்தனை பேரும் அந்த பக்கம் போலை அப்படின்றது தெரியுது. இருந்தாலும் அவங்க அதை தான் சொல்லிட்டு வந்தாங்க. அதுக்கு அடுத்த ஸ்டெப்பாக என்ன பண்ணாங்கன்னா, கூட்டணியே தேவையில்லை அப்படின்னாங்க. அதிமுக தமிழகத்தில் இருக்கிறதுலேயே மிகப்பெரிய கட்சி, கோடிக்கணக்கான தொண்டர்களை உடைய கட்சி, அதனால் பாஜக எங்களுக்கு தேவையில்லை, அது லயபிலிட்டி அப்படின்ற மாதிரி நிறைய பேர் பேசிட்டு வந்தாங்க. எல்லாத்துக்கும் மேலே தமிழகத்தில் இது பாருங்கள், நீங்களும் நாங்களும் தாங்க, அதிமுக திமுக ரெண்டு கட்சி மட்டும்தான், நாங்கள் உங்களை அடிப்போம், நீங்கள் எங்களை அடிப்பீங்க, இப்படி தான் ஆட்சிக்கு வர முடியுமே தவிர தேர்ட் பிளேயருக்கு இங்கே இடம் கிடையாது அப்படின்னு பேசிட்டு இருந்தாங்க. ரைட், இந்த சிச்சுவேஷனில் தான் பார்த்தீங்கன்னா சில நாட்களுக்கு முன்னாடி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அவர் என்ன சொல்லியிருக்காரு, இது பாருங்கள், இந்த 2024 இந்த கூட்டணி பயணம் தொடரும், 2024 தேர்தலில் பாஜகவுடன் தான் கூட்டணி அப்படின்னு சொல்லியிருந்தாருங்க. நீங்கள் கேட்கலாம், கரெக்டு சார், முதல்ல வேணாம் இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க, இப்போ வந்து ரியாலிட்டியை புரிஞ்சுக்கினு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க, இது அவங்களுடைய ஸ்டாண்ட் மாதிரி இருக்குது, இதில் என்ன கன்ஃபியூஷன் அப்படின்னு கேட்கலாம். ஆனால் பாருங்கள், இருக்குன்னு சொல்லியிருக்காங்க ஆனால் இல்லை. என்ன இல்லைன்னு கேட்குறீங்களா? இவங்களோட பார்வையில் இந்த கூட்டணின்றது அகில இந்திய பாஜக தலைமையுடன் தானே தவிர தமிழக பாஜகவுடன் கிடையாது. ஏன்னா எடப்பாடியார் அவர்கள் இன்னொன்று சொல்லியிருந்தார், அது ஜெயலலிதா அவர்கள் காலத்திலிருந்தே கூட்டணி பேச்சுவார்த்தையெல்லாம் வந்து தேசிய தலைமையுடன் தான், மோடி அவர்கள், நட்டா அவர்கள், அமித்ஷா அவர்கள் இவங்களோட தான் பேசுவோம், அதே மாதிரி தான் வந்து தேசிய தலைமை தான் முடிவெடுக்கும் அப்படின்னு பாஜகவிலையும் சொல்லிட்டாங்க, அதனால் அவங்களுடைய பேச்சுவார்த்தைகள் நடக்கும், கூட்டணி தொடரும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. எனக்கு ஒரே ஒரு சின்ன சந்தேகம், ஏன்னா மோடி அவர்கள் பிரதம மந்திரியாக வந்தார் அப்படின்னு சொன்னால் 2014, அதுக்கப்புறமா எங்கே ஜெயலலிதா அவர்கள், மோடி அவர்கள் பேச்சுவார்த்தை நடத்தி என்ன கூட்டணி வச்சாங்க? 2014, 16, 19 தேர்தலில் ஜெயலலிதா அவர்களே இல்லை. சரி ரைட்டு, ஏதோ தலைமைக்கு தலைமை பேச்சுவார்த்தை அப்படின்னு சொல்லியிருப்பாங்க போல இருக்கு, அதனால் அதை வந்து பெருசாக ஆராய்ந்து கொண்டிருக்க வேண்டாம். ஆனால் நாங்கள் அகில இந்திய தலைமையுடன் பேசுவோம், கூட்டணி தொடரும் அப்படின்னு சொன்னால் இவ்வளோ நாள் பாஜகவோட சேர்ந்ததுனால மைனாரிட்டி ஓட்டு போயிடுச்சு அப்படின்னு சொன்னதெல்லாம் பொய்யா கோபால்? இல்லை, நான் ஏன் கேட்குறேன்னா, அகில இந்திய தலைமையோட அகில இந்திய பாஜகவோட கூட்டணி வச்சா மைனாரிட்டி ஓட்டெல்லாம் திரும்பி மறுபடியும் இந்த பக்கம் வந்துருமா? மாநில தலைமையோட கூட்டணி வச்சாதான் அந்த ஓட்டெல்லாம் உங்கள் பக்கம் வராதா? எனக்கு கொஞ்சம் கூட லாஜிக்கே இல்லையங்க. அப்போது அதிமுகவின் பிரச்சனை என்பது பாஜக கிடையாது, இங்கே இருக்கிற அண்ணாமலை அவர்கள் தான். புரியுதுங்களா? அதிமுகவில் என்ன நினச்சிட்டு இருக்காங்க, நம்ம அகில இந்திய தலைமைக்கிட்ட பேசி இது காங்கிரஸ் மாதிரி நினச்சிட்டாங்க போல, இது இப்போ இருக்கிற காங்கிரஸ் மாதிரி ஒரு 4-5 அவ்வளோதாங்க, அப்படி ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிடலாம், மீதியெல்லாம் நம்ம போட்டி போடலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க போல இருக்கு. இதில் நிறைய பேர் சொல்லுவாங்க, எடப்பாடியார் ஏமாற்றி விடுவார். நம்ம நண்பர்கள் கூட நிறைய பேர் கமெண்ட்லேயும் போட்டிருந்தாங்க, சார் கடைசி நேரத்தில் வந்து அவர் கழுத்தறுத்துருவார் சார், அவரை நம்ப முடியாது அப்படின்னு. பட் பெரும்பாலும் வந்து நம்ப முடியாதுன்னு சொல்கிறதுக்கு அவங்க சொல்கிற ஒரே காரணம் சசிகலாவை முதுகில் குத்தி விட்டார் அப்படின்னு. அதை வந்து நான் ஒரு தப்பாக ஏற்றுக்கலை. அந்த அர்ஜுன் ஒரு படத்தில் தலப்பாயெல்லாம் கட்டின்னு ஏ ஷப்பா ஏ ஷப்பான்னு வில்லன் கூடாரத்தில் நொஞ்சு பாட்டு பாடுவார், அப்போ அவர் என்ன முதுகில் குத்திட்டாருன்னு நான் சொல்கிறோம், அதெல்லாம் ஏற்றுக்க முடியாது. ஆனால் எல்லாரும் சொல்கிறது என்னென்னா, பாருங்கள் இப்போ வந்து கூட்டணி கூட்டணி அப்படின்னு சொல்லிட்டு கடைசி நேரத்தில் தேர்தல் நெருங்கி வரும்போது கூட்டணி தேவையில்லை அப்படின்னு ஏமாற்றி விடுவார், ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படின்னு. பட் எனக்கு என்னவோ இந்த தடவை எடப்பாடியார் அவர்கள் தான் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு தோணுதுங்க. எல்லாரும் குறை சொல்கிற மாதிரி எத்தனை நாளைக்கு அவரே ஏமாற்றுபவராக இருக்கிறது?
ஒரு தடவையாவது அவர் ஏமாறுபவராக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். எடப்பாடியார் வந்து பாஜகவை கூட்டணி வேண்டாம் அப்படின்னு கேட்டி விடுறதுக்கு பதிலாக தேர்தல் நெருங்குகிற சமயத்தில் பாஜக அதிமுக வேணாம் அப்படின்னு கேட்டி விட்டால் என்ன பண்ணுவாங்க? நடப்பதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கிறது. சரி, இன்னாண்ட பக்கம் வாங்க, தமிழக பாஜக. இன்றைக்கி தமிழக பாஜகவை பொறுத்த வரைக்கும், பாஜகனா அண்ணாமலை, அண்ணாமலைனா பாஜக, அவ்வளோதான். அண்ணாமலை அவர்கள் இல்லாமல் தமிழக பாஜக அப்படின்னு இன்றைக்கி யாரும் நினச்சி பார்க்க முடியாது, பேச முடியாது. இது ஒரு சிலர் வந்து ஏற்றுக்காமல் போகலாம், சார் இண்டிவிஜுவல் வந்து பெருசு கிடையாது சார், இன்ஸ்டிடியூஷன் தான் சார் பெருசு அப்படின்னு. அப்படியா? இன்றைக்கும் வந்து கர்நாடக தேர்தல் பிரச்சாரத்தில் மோடி அவர்களை நம்பி தான் ஜெயிப்போன்னு நினச்சி நிற்கிறாங்க, உண்டா இல்லையா? அது 2014 ஆகட்டும், 19 ஆகட்டும், இல்லை வரப்போகிற 2024 ஆகட்டும், மோடி அப்படின்ற ஒரு தனி மனிதரை தான் பெருசாக நம்பிட்டுருக்காங்க பாஜக, இல்லைன்னு சொல்ல முடியுமா? சரி, ஒரு சின்ன கரெக்ஷன், ராகுல் காந்தி அவர்களையும் நம்பிட்டுருக்காங்க பாஜக ஜெயிக்கிறதுக்கு. அப்போ அந்த இரண்டு தனி நபர்களை நம்பி தானே பாஜக ஜெயிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போது அங்கே இடத்துல இன்ஸ்டிடியூஷன் பெருசு கிடையாதா? இது ஒரு வைத்தறிச்சல், வேறு ஒன்றும் கிடையாது. சரி, இதுநாள் வரைக்கும் தமிழக பாஜக தலைமை எப்படி இருந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் அவங்களாம் யாரும் வேலை செய்யலை அப்படின்னு நான் சொல்லலை, எல்லாரும் கஷ்டப்பட்டு வேலை செஞ்சாங்க, பட்டு ரிசல்ட் என்ன அதுதான் நான் கேட்குறேன். இது வரைக்கும் வந்தவங்கலாம் அப்படியே பதவியில் உக்காந்துட்டு போயிட்டாங்கலாம் நான் சொல்லலை, உழைத்தார்கள். அதே மாதிரி அந்த தலைமை பதவியில் இருந்தவங்க மட்டுமே இல்லாமல் எத்தனையோ பேர், சொல்லப்போனால் அதில் பல நிர்வாகிகள், தொண்டர்கள், அவங்க பேரெல்லாம் கூட நமக்கு தெரியாது. அந்த மாதிரி அடிமட்டத்தில் கட்சிக்கு வேலை செய்தார்கள். ஆனால் என்ன ரிசல்ட்டுன்றது தான் என்னுடைய கேள்வி. இதில் அதிமுக தலைமையை பொறுத்த வரைக்கும், நாங்கள் வந்து தேசிய தலைமையுடன் தான் கூட்டணி அப்படின்னு பேசுகிறதுக்கு தமிழக பாஜகவும் ஒரு காரணம்னு சொல்லலாம். ஆமு பாஜக என்ன கேட்டிங்கன்னா, எங்கள் அதிருப்தியாளர்கள் நிறைய பேர் பாஜகவில் என்ன சொல்லிட்டு இருக்காங்க, நான் வந்து மோடி அவர்களை பார்த்து தான் கட்சிக்கு வந்தேன் அப்படின்னு. இந்த அதிருப்தியாளர்களுடைய இன்னொரு குற்றச்சாட்டு என்னென்னா, தமிழக பாஜகவில் இன்றைக்கி வந்து தனி மனித புகழ் பாடுபவர்கள் அதிகமாகிவிட்டார்கள், அண்ணாமலை அப்படின்ற ஒரு இண்டிவிஜுவலை தான் போர்ட்ரே பண்ணிகிட்ருக்காங்க, இன்ஸ்டிடியூஷன் தான் பெருசே தவிர இண்டிவிஜுவல் கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. பட் இவங்க பேசுகிறதுலையோ இல்லை குற்றச்சாட்டுலையோ எங்கேயாவது நியாயம் இருக்கா, லாஜிக் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்களா? புரியலையா? நான் மோடி அவர்களை பார்த்து பாஜகவுக்கு வந்தேன் அப்படின்னு சொன்னால், அப்போ மோடி அவர்கள் இண்டிவிஜுவல் தானே, அவர் என்ன இன்ஸ்டிடியூஷனா? பாஜக அதன் கொள்கைகள் பிடிச்சிருக்கு, அதனால் நான் கட்சிக்கு வந்தேன்னு சொன்னால் நீங்கள் வந்து இண்டிவிஜுவலை போர்ட்ரே பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு நியாயம் இருக்குது, யோக்கியதை இருக்குது. நான் மோடியை பார்த்து வந்தேன்னு சொல்லிவிட்டு இங்கே வந்து அண்ணாமலையை நீங்கள் ப்ரொஜெக்ட் பண்ணுறீங்கன்னு சொல்கிறதுல என்ன தகுதி இருக்குது இவங்க பேசுகிறதுக்கு? ஆனால் இன்றைக்கி அப்படி தான் நிறைய ஓடிட்டுருக்கு. இது தமிழக பாஜகவின் தலையெழுத்து. அடுத்து இன்னும் சில பேர் இதை பாருங்க, நான் வந்து மோடி சொல்லி தான் கட்சிக்கு வந்தேன். இது எப்படி இருக்குன்னா, ஒரு கம்பெனின்னு எடுத்துப்போம், அது வந்து நாடு முழுவதும் கிளைகள் இருக்கிறது. அந்த கம்பெனிக்கு ஆல் இண்டியா லெவல் அந்த சிஇஓவா சிஎஃப்ஓவா யாரோ ஒருத்தர், அவர் எம்டின்னு வச்சுப்போமே, அவர் ஒரு ஸ்டேட்டுக்கு வராரு, அங்கே பிரான்ச்சில் வந்து எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு இருக்கும்போது வெளியில் ஒருத்தர் இருக்காரு, அவர் நல்ல டேலண்டடாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் போய் கேட்குறாரு, நாங்கள் நம்ம கம்பெனிக்கு வரீங்களா அப்படின்னோடனே, ஆ வரங்க அப்படின்றாரு. உடனே அந்த பிரான்ச்சில் அவர் ஒரு போஸ்டிங்கே கொடுத்துட்டு போயிடுறாருன்னு கூட வச்சுப்போம். நாங்கள் வந்து ஜாயின் பண்ண பிறகு என்னை வந்து எம்டி தான் அப்பாயின் பண்ணார், அதனால் நான் டைரெக்டாக அவருக்கு தான் ரிப்போர்ட் பண்ணேன்னு சொல்ல முடியுமா? பிரான்ச் ஹெட்டெல்லாம் நான் மதிக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னால், ஆனால் இங்கே நடந்தது, யார் ஜஸ்ட் அ ஸ்டேட் பிரசிடென்ட் அப்படின்றது இங்கே நம்ம பார்த்தோம் இல்லையா? அப்படி தான் இருக்குது. ஓகே, இதில் வந்து அகில இந்திய தலைமையோட பேசினா 4-5 சீட்டோட முடிச்சிடலாம் அப்படின்னு எடப்பாடியார் அவர்கள் ஒருவேளை நம்பிட்டு இருக்கலாம். இங்கே அண்ணாமலை அவர்கள் தான் அவருக்கு பிரச்சனை அப்படின்றது நல்லாவே தெரியுது அவர் பேசுறதுலேருந்து. ஆனால் எதுக்கும் ஏமாற்றத்துக்கு தயாராக இருப்பது நல்லது. ஏன்னு கேட்டிங்கன்னா, பாஜகவில் இப்போ அவங்க வந்து ரெடியாக இருக்காங்க, இன்னும் சில நாட்களில் ஒரு தமிழகத்தில் 10-12 தொகுதிகளை தேர்ந்தெடுத்து அதில் வேலையை ஆரம்பிப்பதற்கும் தயாராக இருக்கிறார்கள். நாளைக்கே இவர் வழக்கம் போல் 4-5 அப்படி அதெல்லாம் பத்தாதுங்க, 5 கொடுக்குறீங்களா, இல்லாட்டா முடியாது போங்க அப்படின்னு சொல்லிட்டாருனா, எடப்பாடியருடைய பிளான் பி என்ன? விசிகா மார்க்சிஸ்ட்டு, அதுக்கப்புறம் மிச்சம் மீதி இருக்க காங்கிரஸ், அவங்க இந்த பக்கம் வந்தால் மட்டும்தான் எடப்பாடியார் தப்பிப்பிழைக்க முடியும். கடைசி நேரத்தில் அந்த வழியும் கட் ஆயிடுச்சு, அங்கிருந்து யாரும் வரப்போவதில்லை அப்படின்ன பிறகு பாஜகவும் கழட்டி விட்டு விட்டால் எடப்பாடியார் ஹேஸ் காட் எவ்ரி திங் டு லூஸ். ரைட், அடுத்தது, ஏற்கனவே இந்த என்எல்சி பிரச்சனை ஒரு பெரிய பஞ்சாயத்து ஓடிட்டு இருக்குதுங்க. இதில் பார்த்தீங்கன்னா நிலக்கரி சுரங்கம் டெல்டா பகுதிகளில் அப்படின்னு ஒரு செய்தி வந்திருக்கு. கிட்டத்தட்ட எல்லா கட்சிகளும் எதிர்த்து குரல் கொடுத்திருக்கிறார்கள். இதில் வந்து மாண்புமிகு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் வந்து, நானும் டெல்டா பகுதியைச் சேர்ந்தவன் தான், இந்த அறிவிப்பை மத்திய அரசு திரும்ப பெற வேண்டும் அப்படி இப்படியெல்லாம் பேசியிருக்காரு.
ஆனால் பாருங்கள், ரெண்டு நாளைக்கு முன்னாடி தலை தோனி வராரு, முனே பால் தான், மூணாவது பால் அவுட்டு, மீது ரெண்டு பாலில் ரெண்டு சிக்ஸர், 12 ரன். அந்த மேட்ச்சில் சிஎஸ்கே ஜெயித்தது 12 ரனில், அதை நோட் பண்ணணும். அந்த மாதிரி எடப்பாடியார் அவர்கள் வந்து ஒரே லைனில் அடித்து ஒரு சிக்ஸர் அடிச்சுட்டு போயிட்டாருங்க. கேட்குறாங்க, அவர் சொல்கிறாரு, இதே டெல்டாக்காரர் தானே மீத்தேனுக்கு கழுத்து போட்டார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு போயிட்டாருங்க சிக்ஸர் அடிச்சுட்டு. பரவாயில்ல, இந்த ட்ரெண்டு நல்லாவே இருக்குது. ஒரு சில தினங்களுக்கு முன்னாடி அந்த அட்டப்பாடி இளைஞன், அது சிறுவன்னு தான் சொல்லணும், அந்த பையனை பார்த்தா அவ்வளோ இன்னசென்ட்டாக சின்ன பையனாக இருக்கான், பசி கொடுமையில் வந்தவனு திருடிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அடித்தே கொன்னாங்க கேரளத்தில். இந்த கேரளத்தில் பல விதமான ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸில் நாங்கள் உச்சத்தில் இருக்கோம் அப்படின்னு மார்த்தட்டி கொள்கிறார்களே சகாவு, அந்த கேரளத்தில் இது தீர்ப்பு வந்திருக்கிறது. 14 பேரை வந்து குற்றவாளிகள் அப்படின்னு நீதிமன்றம் தீர்ப்பளித்திருக்கின்றது. ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸில் மேலே இருக்கிறது பெரிய விஷயம் இல்லை, முதல்ல ஹியூமன் பீயிங்காக இருங்க. நாங்கள் எல்லாத்துலேயும் சாதிச்சுட்டோம், கல்வி வேலைவாய்ப்பு அப்படின்னு பெருசாக பேசி நிற்கிறீங்களே, மூணு நாளாக கொலப்பட்டுனி கிடந்திருக்கான் அந்த ஆதிவாசி சிறுவன், இதுதான் உங்களுடைய முன்னேற்றமா? ஒரு ஹியூமனிட்டி இல்லாமல் அடித்தே கொண்டு இருக்காங்க திருடினான்னு சொல்லிட்டு, இதுதான் ஹியூமனிட்டியா? இதில் இவங்க பேசுகிறாங்க சமதர்மம், சமநீதி, சமூக நீதி, சனாதன தர்மத்தை ஒழிப்போம், இந்த வைக்கம் போராட்டம்னு விழா எடுத்துனுக்கிறாங்க. சோத்துக்கு இல்லாமல் கஷ்டப்பட்டு இருந்திருக்கான் சகாவு, உங்கள் ஊரில் ஒரு ஆதிவாசி சிறுவன், வெக்கமாக இல்லை உங்களுக்கு இதை சொல்லிக்கிறதுக்கு? பசி கொடுமை, அவனை அடித்தே கொண்டு இருக்காங்க உங்கள் ஊர் ஜனங்க. அதில் குற்றம் சாட்டப்பட்ட ஒருத்தருக்கு மார்க்சிஸ்டுகள் வந்து கட்சியில் ஒரு போஸ்டிங் கொடுக்க வந்துக்கிறாங்க, அதுக்கப்புறம் பெரிய எதிர்ப்பு எழுந்தவுடனே போஸ்டிங் கொடுக்காமல் நிறுத்திட்டாங்க. அந்த பசி கொடுமையில் வந்த அந்த சிறுவனை அடித்து கொன்னது அட்மோஸ்ட் ட்ராஜடி அப்படின்னு சொன்னால், சமநீதி சமூக நீதினு பேசி தெரிகிறாங்க பாருங்கள் இந்த கம்யூனிஸ்டுகள், இதுதான் ஹைட் ஆஃப் பிளாக் காமெடி. அடுத்ததாக மேற்கு வங்காளம். இங்கே பார்த்தீங்கன்னா மம்தா பானர்ஜி அவர்கள் அவங்க பேசியிருக்காங்க, அதை பாருங்கள், ஹனுமத் ஜெயந்தி அந்த விழாலாம் வரப்போகுது, அதில் வந்து மைனாரிட்டிகளை காப்பாற்ற வேண்டும் அப்படின்னு பேசிக்கிறாங்க. எப்போ பேசியிருக்காங்க, ராமநவமி விழாவில் ஏராளமான வன்முறை வெடித்திருக்கிறது, ஏராளமான பேர் படுகாயம் அடைந்துள்ளனர், பயங்கரமான ஆயுதங்களோடலாம் நிறைய பேர் சுத்திருந்துருக்காங்க, இதெல்லாம் பார்த்துட்டு பாதிக்கப்பட்டவர்களையே குற்றவாளிகள் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்கிறாங்க மைனாரிட்டிகளை பாதுகாக்க வேண்டும், கூட வேணும்னு சொல்லியிருக்காங்க. மைனாரிட்டி ஏரியாவில் போய் பிரச்சனை பண்ணுறாங்க. ஏன்னா மைனாரிட்டி ஏரியானா அதனால் பாகிஸ்தானில் இருக்கா இல்லை சீனாவில் இருக்கா? ஏன் அங்கே மற்றவங்களாம் போகக்கூடாதா? சமீபத்தில் நடந்த ஒரு இடைத்தேர்தலில் பெருத்த அடி வாங்கி டிஎம்சி தோற்று போயிடுச்சுங்க, இதுதான் அவங்களுடைய இந்த ஒரு நிலைப்பாட்டுக்கு காரணம். அந்த தொகுதி வந்து ப்ரெடாமினட்லி மைனாரிட்டிகள் இருக்கிற தொகுதி. நந்திகிராமில் மம்தா பானர்ஜி அவர்களே தோத்தப்பவும் இந்த தொகுதியில் டிஎம்சி கிட்டத்தட்ட 50% மேலே ஓட்டு வாங்கி ஜெயிக்கிறாங்க. ஆனால் இந்த முறை இடைத்தேர்தல், அதுவும் இடைத்தேர்தலில் பாருங்கள், கம்யூனிஸ்ட் காங்கிரஸ் கூட்டணி வந்து வெற்றி பெறுகிறது. இது வந்து அவங்களுக்கு ஒரு பெரிய பயத்தை கொடுத்திருக்கிறது. மைனாரிட்டிகளெல்லாம் டிஎம்சியிலேருந்து விலகி மறுபடியும் கம்யூனிஸ்ட் பக்கம் சாய்கிறார்களோ அப்படின்னு, அதுக்காக என்ன ஒன்றா பண்ணுறதுக்கு அவங்க துணிந்து விட்டார்கள். இந்த வன்முறையை கட்டுப்படுத்துவதற்கு காவல்துறை எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. நான் ஒன்று மவுத்து பிடித்ததோ மேங்கோ பிடித்ததோ அப்படின்னு சொல்லலைங்க, ஆக்டிங் சீஃப் ஜஸ்டிஸ் கொல்கத்தா ஹைகோர்ட் அவர் சொல்லியிருக்கார். நீதியரசர் அந்த ரிஷ்ரின்ற பகுதியிலிருந்து ஒரு ஜட்ஜு இவருக்கு கடிதம் எழுதியிருக்கிறார், அதை படிக்கிறார். அதில் அந்த ஜட்ஜு சொல்கிறாரா, அவங்க வீட்டு இருக்க பகுதியிலேயே வந்து ஏராளமான பேர் வந்து ஆயுதங்களோடு சுற்றிருந்தாங்க, அங்கே வந்து ஒரு அனுமான் கோவில் இருக்குது போல் இருக்குது, அதை வந்து நாசப்படுத்தணும்னு நினச்சி அது வந்து ஏதோ பெரிய பிரச்சனையெல்லாம் வரும், அதனால் காவல்துறையை கூப்பிட்டா எந்த விதமான ஹெல்ப்பும் வரல, லோக்கல் அட்மினிஸ்ட்ரேஷன் எந்த விதத்துலையும் உதவிக்க வரவில்லை அப்படின்னு அந்த ஜட்ஜு ஆக்டிங் சீஃப் ஜஸ்டிஸுக்கு கடிதம் எழுதியிருக்கிறார். ஸோ அந்த சீஃப் ஜஸ்டிஸ் சொல்கிறார், இது பாருங்கள், அனும ஜெயந்தி விழா வரப்போகிறது, போலீஸ் ப்ரொடெக்ஷன் கொண்டு வாங்க, அப்படி உங்களால் தேவையான அளவு போலீஸ் கொடுக்க முடியலையா, பேராமிலிட்ரி ஃபோர்ஸஸ் மத்திய படைகளை கூப்பிடுங்கோ அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனால் மம்தா பானர்ஜி கூப்பிடுவாங்களா? இதில் அரசு தரப்பிலிருந்து வர வக்கீல் என்ன சொல்கிறது, பாருங்கள் இந்த ராம் நவமி ஹனுமத் ஜெயந்தி இதெல்லாம் புது ஃபேஷன் இந்த ஊரில் அப்படின்னு சொல்கிறார். எப்படிங்க ஒரு மக்களுடைய மத நம்பிக்கையை பார்த்து புது ஃபேஷன் சொல்கிறாங்கன்னா, எந்த அளவுக்கு ஃபாசிசம் அந்த திரிணாமுல் காங்கிரஸ் மூலையில் ஏறிக்கொண்டிருக்கின்றது? எப்படி நாங்களை கடவுளை வழிபடுறதுன்றது ஃபேஷனா? இவங்களெல்லாம் நாளைக்கு ஆட்சிக்கு வந்தார்கள் என்றால் நாடு நாசமாக போகும், நாமெல்லாம் நாசமாக போயிடுவோம் அப்படின்றத நாம் மறந்துடக்கூடாது நண்பர்களே. மீண்டும் அடுத்த ஒரு சந்திப்போம், வணக்கம்.